பெனலியோட சிஸ்டர் கன்சர்னான கேவி இன்னைக்கு மூணு பைக்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டு ஸ்கூட்டர் மாடல்ஸ் 280 சிசிஸில், அப்புறம் 250 சிசியில் ஒரு வி லைட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. மாடல் லுக்ஸ் அதெல்லாமே பார்த்தா ஒரு டியூவல் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க, சைலன்சர் ஸ்பீக்கிங், அதே மாதிரி ஏபிஎஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே கொடுத்துருக்காங்க. டிசைனாகவே பைக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்பவே ஒரு ஒரு க்ரூசர் அப்படின்னாலே நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீல் இருக்கும். அந்த வண்டி ஓட்டுறப்போ நம்ம ஒரு மறந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இதில் பெல்ட் மாடல் தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்போ இது இன்னுமே அந்த ஒரு ஃபீல் வருது. இதோட வீடியோஸ் பார்த்தப்போ பைக் ரொம்பவே கிராண்டியராக இருந்துச்சு. இப்போ வரைக்கும் இதோட ப்ரைஸ் சொல்லப்படலை அப்படின்னாலும் லுக் அண்ட் ஃபீலில் இதோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட சம்வேர் அரௌண்ட் பெனலி மாடல் பைக்ஸ் அளவுக்கு இருக்குமோன்னு ஒரு பயம் வருது. இந்த மாடலில் ட்வின் இன்ஜின் ஏர் கூல்டு ஃபியூல் கெப்பாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், ஒரு 20 லிட்டர் ஃபியூல் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சில ஆட் ஆன் ஃபீச்சர்ஸ் பெனலி பைக்ஸ் மாதிரி இதுலேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் பைக் இருக்கிற இடத்துலேருந்து நம்ம வந்து இன்னொரு பக்கத்தில் எங்கெல்லாம் வந்து கீவே பைக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ட்ராக் பண்ண முடியும். அதே மாதிரி பைக்கை வந்து ரிமோட்லேருந்தே நம்ம நல்லா ஆஃப் பண்ண முடியும், அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்காங்க. இன்ஜின் கட் பண்ண முடியும் அப்படிங்கிறது, பைக்கோட லுக் அண்ட் ஃபீல் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி பைக் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஃபீச்சர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபீச்சரில் பார்க்குறப்போ பைக் ரொம்பவே ஒரு மேக்னிஃபிஷண்ட்டாக ஒரு பல்கியாக இருந்துச்சு. பைக் பார்க்குறப்பவே வந்து ஒரு நம்ம ஒரு ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு விஷயத்தை நம்ம ஓட்டுறோம் அப்படிங்கிற ஃபீல் வந்துச்சு. பைக்கோட லுக் அண்ட் ஃபீலுமே அந்த வகையில் தான் இருக்குது. டயர் கொஞ்சம் சிறுசாக தோணினாலும் ஏபிஎஸ் ரெண்டு டயருக்குமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லுக்காக ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குது. இது இல்லாமல் இந்த வருஷம் இவங்க லான்ச் பண்ண போகிற இன்னொரு க்ரூசர் வந்து 300 சிசிக்கு ஒரு க்ரூசர் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறப்போ இந்த க்ரூசர் தான் தற்சமயம் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறனால இது மே எண்ட் இல்லாட்டி ஜூன் ஃபஸ்ட் வீக் மாதிரி இதோட லான்ச் இருக்கும் அப்படிங்கிறாங்க ஃபார் சேல்ஸ். ஆஸ் ஆஃப் நவ் பைக் பற்றின ஒரு டெஸ்ட் ட்ரைவ் மாதிரியான விஷயங்கள் இல்லை அப்படின்னாலும் பைக் ஒரு ட்வின் இன்ஜின் செட்டப்பில் ஏர் கூல்டில் லுக் அண்ட் ஃபீலில் எல்லா விதத்துலையுமே ஒரு நம்ம ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் க்ரூசர் ஓட்டுறோம் அப்படிங்கிற ஃபீல் இந்த பைக் நிச்சயம் தரும். ஏன் ஏர் கூல்டு அப்படிங்கிறது தான் தெரியல, மற்றபடி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு பைக் பார்க்குறதுக்கு. நிறைய விஷயங்களில் பைக் ரொம்ப ரொம்ப பிளான் பண்ணி இந்த டிசைனில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஸ்கெச் போட்டு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஒரு சிங்கிள் யூசர் டிரைவுக்கு வந்து இந்த பைக் அட்டகாசமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்த்ததுலேருந்து தெரியுது. கார்ஸில் ஒரு நிறைய ஹையன் கார்ஸில் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். கீழே சென்ட்ரிக் நாப் அப்படின்ட்டு லைக் பாக்கெட்டில் இந்த நாபை மட்டுமே வச்சுட்டு இதில் அன்லாக் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு பைக்கை ஓட்டிகிட்டே போகலாம். அந்த மாதிரியான ஃபீச்சர் ஒரு ஸ்கூட்டரில் அதுவும் ஒரு பெட்ரோல் ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க கீவே கம்பெனியில். 280 சிசிக்கு ஒரு ஸ்கூட்டர், 280 சிசிக்கு ஒரு ஸ்கூட்டர், அதில் பட்டன்ஸ் இப்படி தான் இருக்குது. லைக் இங்கே நம்ம அன்லாக் பண்ணிட்டு பைக் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு இது ஒரு ஸ்கூட்டர் அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொஞ்சம் மாறுது, ஏன்னா அது ஒரு ஸ்கூட்டர் ஃபீல்லையே இல்லை, நம்ம ஒரு பெரிய பைக் ஓட்டுற ஒரு ஃபீல் தான் இருக்குது. நான் பைக்கோட லுக் அண்ட் ஃபீல்லையே அப்படி தான் இருக்குது. ப்ளஸ் 280 சிசி அப்படிங்கிறனால நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் ஷார்ட் ட்ரிப்ஸ் நோட் பண்ண முடியுது, அதே மாதிரி லாங் ட்ரிப்ஸ் பார்க்க முடியும். அதே மாதிரி லைக் ஸ்பீட் லிமிட் 160 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின் தான் அதில் இருக்குது. அதே மாதிரி ஏபிஎஸ் போத் வீல்ஸுக்குமே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பிரேக் 240 mm, ரியர் பிரேக் 220 mm கொடுத்துருக்காங்க. பைக் ரொம்ப வெயிட்டுன்னு சொல்ல முடியாது, அட் த சேம் டைம் லுக்காக ரொம்பவே நல்லாயிருக்கு பைக். இப்போது வீஸ்ட் அப்படிங்கிற பேரில் ஒரு 300 சிசிக்கு ஒரு ஸ்கூட்டர் நம்ம வாங்க போகிறோம் அப்படிங்கிறப்போ, அதே மாதிரி ஃபூட் ரெஸ்ட் இந்த பைக்கில் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது. லைக் நம்ம ஒரு க்ரூசர் ஓட்டுறப்போ ஃபூட் ரெஸ்ட் மாறி மாறி வச்சுட்டே இருப்போம். ஸோ ஒரு ஸ்கூட்டர்லேயுமே அந்த மாதிரியான ஒரு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மாதிரியான ஒரு ஃபுட் ரெஸ்ட் ஆப்ஷனும் இருக்குது, இல்லை நார்மலாக ஸ்கூட்டர் ஓட்டுற ஒரு ஆப்ஷனுக்கான ஒரு ஃபுட் ரெஸ்ட்டுமே இருக்குது. ஸோ நம்ம ஒரு பயங்கர ஃபாஸ்ட்டாக போகிறோம், இல்லை ஒரு லாங் ட்ரைவ் போகிறோம் அப்படின்னா ஃபுட் ரெஸ்ட்டுக்கான 2-3 ஆப்ஷன்ஸ் இந்த பைக்கில் நம்ம பார்க்க முடியுது. ஃபியூவல் பாக்ஸுமே வந்து முன்னாடி கொடுத்துருக்காங்க. லைக் அதுக்குமே இதே இந்த நாப் யூஸ் பண்ணிட்டு கீ அன்லாக் பண்ணிவிட்டு ஃபியூவல் போயிட்டு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் ஆகிடுது. சீட் ஓப்பனிங்க்குமே பட்டன்னால், ஸோ எதுக்குமே நம்ம கீ அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணவே தேவையில்லை. ஃபியூல் பாக்ஸ் ஆகட்டும், சீட் ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற லக்கேஜஸ் எடுக்கிறதுக்கோ இல்லை ஹெல்மெட் வைக்கிறதுக்கோ எல்லாத்துக்குமே பட்டன் சிஸ்டம் தான். ஒரு ஸ்கூட்டரில் கீ
ஸ்டிக்கி ஃப்ரெண்ட்லியான ஒரு பைக் அப்படிங்கிற அளவுக்கு வீஸ்ட் 300 இருக்குது. ஒரு ஸ்கூட்டருக்கு 300cc பைக்ஸ் அப்படின்னு நம்ம போகிறோம் அப்படின்னா திஸ் பைக் வில் பி அன் ஸ்மார்ட் சாய்ஸ் அப்படின்னு தான் சொல்ல அந்த காலம் அது அது அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி சிக்ஸ்டீஸ் அப்படின்னு ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. கீவே அப்படிங்கிற பைக்கே இன்னைக்கு தான் இந்தியாவில் லான்ச் ஆகுது. அதில் ஒரு இந்த வருஷம் 8 பைக்னு பிளான் பண்ணியிருந்தாலும் 3 பைக் மட்டும் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று சிக்ஸ்டீஸ், இன்னொன்று 250K லைட் அப்படின்னு ஒரு வண்டி, அப்புறம் வீஸ்டா அப்படின்னு ஒரு பைக்கு. வீஸ்டாங்கிற ஸ்கூட்டர் 280cc நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்ததை பார்த்தோம். இது கிட்டத்தட்ட அந்த விண்டேஜ் பைக் அப்படிங்கிற மாதிரி சிக்ஸ்டீஸுக்கான ஒரு பைக்பா அப்படின்ட்டு இந்த விஐபி படத்தில் தனுஷ் ஓட்டர் லுக்கில் தான் இருக்குது. ஸ்டில் 250cc அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இதோட இன்ஷியல் அந்த கிலோமீட்டர்லேருந்து இந்த ஸ்பீடோமீட்டரோட லுக்கே பிடிச்சிருந்துச்சு. நம்ம ஆன் பண்ணோன்னே 0 ஒன் டூ த்ரீ ஃபோர்னு என்னமோ இந்த ஹாப்பி நியூ இயர்க்கெல்லாம் 1, 2, 3 போவாங்களே 9 வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஃப்ரேமாக போயிட்டு அதுக்கப்புறம் 0-0 வந்துச்சு. ஸோ அந்த டிசைன்ஸ் பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. 280cc அப்படிங்கிறனால லிக்விட் கூல்ட் இன்ஜின், ரெண்டு டயருக்குமே ஏபிஎஸ் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வீஸ்டா பைக்கில் பார்த்த மாதிரியே இதுலேயும் நிறைய ஆப்ஷன்ஸுக்கு வந்து நமக்கு கீ கிடையாது. லைக் இப்போ ஒரு பெட்ரோல் டேங்குக்கு ஒரு கீ, இப்போ இருக்கிற நிறைய ஸ்கூட்டர்ஸில் இக்னிஷன் ஆன் பண்ணுற இடத்துலையே இன்னொரு சுற்றி சுற்றினா பெட்ரோல் டேங்க் ஓப்பன் ஆகிக்கும். இதில் ஹெல்மெட் வைக்கிற ஆப்ஷனுக்குமே ஒரே கீ தான். ஒரு கீயை இந்த பக்கம் சுற்றினா பெட்ரோல் டேங்க் கீழேருந்து ஓப்பன் ஆகுது. அதுவும் பெட்ரோல் டேங்க்லாம் இவ்வளோ கீழே கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் பங்க்கில் இருக்கவங்க தான் அதுக்கு ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி ரொம்பவே ஸ்மார்ட்டாக தான் இந்த பைக்குமே இருக்குது. ஆனால் லுக்காகவே ரொம்ப விண்டேஜ் லுக்கில் இருக்குது. பைக்கோட இரண்டு பக்கங்களையுமே சிக்ஸ்டீஸ் அப்படிங்கிறத பொறிச்சிருக்காங்க போட்டு அப்படி ரெட் கலரில். அதே மாதிரி பேக் அண்ட் லைட்ஸ் அப்படிங்கிறதுமே யூனிக்காக தான் இருக்குது. விக்டோரியா அப்படிங்கிற பிராண்ட் நேமையும் 2-3 இடங்களில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது இது இதுக்கு போய் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணுறப்போ 0, 1, 2, 3, 4, 5 அந்த ரேஞ்ச் அப்படியே வந்துட்டு பேக் அடிக்கும். அப்புறம் இப்படி சுற்றினா இக்னிஷன் டேங்க் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு இதை ப்ரெஸ் பண்ணால் இது ஓப்பன் ஆகிரும். ரொம்பவே ஸ்பேஷியஸான பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ்லையும் நமக்கு ஏதாவது திங்ஸ் வேணால் வைக்க முடியும். இது ஒன்று. பைக்கோட லுக்கில், பைக்கோட அந்த ஃப்ரேம் டிசைனில், பைக்கோட ஹெட்லாம்ப் டிசைனில், எந்த அதே மாதிரி மிரர்னு எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் இது ஒரு பாலிய கால பைக் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது பைக் நிறைய விஷயங்களில். ஸ்டில் ஓட்டி பார்த்தா தான் பைக் உண்மையாகவே சிக்ஸ்டீஸ்க்கான பைக்காக, ஏன்னா 280cc பொருட்டு சிக்ஸ்டீஸ்க்கான பைக் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதுவும் வித் ஏபிஎஸ் இருக்குது அப்படிங்கிறனால. ஸோ பார்ப்போம் பைக் ஓட்டினா அந்த பைக் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும். ப்ளஸ் ப்ரைஸிங் இன்னும் வரலை அப்படிங்கிறனால ப்ரைஸ் அஃபோர்டபுளாக இல்லை காம்படிட்டிவாக அப்படின்னா இன்றைக்கி பைக் லான்ச் பண்ணவர் வந்து காம்படிட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ யாருக்கு காம்படிட்டிவ் அப்படிங்கிறதா அதில் இருக்கிற கேள்வி. ஸோ அந்த ப்ரைஸிங் என்னவாக இருக்கும், என்ன மாதிரி எல்லாம் இந்த பைக்ஸுக்கான ஆஃபர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.